வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நான் இன்னைக்கு பிப்ரவரி 13 நாளுக்கான முக்கியமான செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவும் நார்வேவும் இணைந்து கடல் மாசுபாட்டை குறைப்பதற்கான கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. செகண்ட் நியூஸ், புதுடெல்லியில வந்து யுனானி மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் யுனானி மருத்துவத்திற்கான தேசிய மாநாட்டை வந்து மணிப்பூரின் கவர்னரான டாக்டர் நெஜ்மா ஹெப்துல்லா வந்து திறந்து வச்சிருக்காங்க. தேர்ட் நியூஸ், தமிழகத்தில் வந்து சேலம் மாவட்டத்தில் 396 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கால்நடை பூங்கா அமைப்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி வந்து ஒப்புதல் அளித்துள்ளார். ஃபோர்த் நியூஸ், இங்கிலாந்தில் அறுவை சிகிச்சைக்காக குழந்தையை கர்ப்பப்பையிலிருந்து வெளியில் எடுத்து அறுவை சிகிச்சை முடித்து கர்ப்பப்பைக்குள் மீண்டும் வைத்து சாதனை படைச்சிருக்காங்க. ஃபிஃப்த் நியூஸ், எதிரியின் இலக்கை குறிவைத்து தாக்கி அளிக்கும் வல்லமை மிக்க 54 இஸ்ரேலிய ஆளில்லா ஹாரோப் விமானங்களை வந்து இந்திய விமானப்படையில சேர்க்க இருக்காங்க. சிக்ஸ்த் நியூஸ், 18th உலக தமிழ் மாநாடு வந்து தமிழ்நாட்டில் உள்ள சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கான கருப்பொருள் என்னன்னா, தானியங்கி கருவிகளில் தமிழ் மொழியின் பயன்பாடு என்பதாகும். செவன்த் நியூஸ், ராகேஷ் ஆனந்த் பக்ஷி என்பவர் எழுதிய லெட்ஸ் டாக் ஆன் ஏர் கன்சர்வேஷன் வித் ரேடியோ பிரசன்டர்ஸ் என்ற புத்தகம் வந்து உலக வானொலி தினமான பிப்ரவரி 13 வெளியிடப்பட்டிருக்கு. எய்த் நியூஸ், உலக அரசின் உச்சி மாநாட்டின் 7th பதிப்பு வந்து துபாயில் நடைபெற்றது. நைன்த் நியூஸ், இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளுக்கிடையே மருத்துவம், ஹோமியோபதி மற்றும் மரபுசார் அமைப்புகளின் துறைகள் மீது ஒத்துழைப்பை நாள்கிடுவதற்கான புத்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. டென்த் நியூஸ், ஹிமாச்சல பிரதேசத்தின் உணவு சேகரிக்கும் முறைக்கு ஊக்கமளிப்பதற்காகவும் உணவு வீணாகுவதை தடுப்பதற்காகவும் அம்மாநில அரசு வந்து முதல் மெகா உணவு பூங்காவை வந்து உனா மாவட்டத்தில் அமைச்சிருக்காங்க. லெவல்த் நியூஸ், தமிழ்நாட்டோட கூடுதல் தேர்தல் அதிகாரியா வந்து எம் பாலாஜி மற்றும் ராஜாராமன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரியா வந்து மாலிக் ஃபெரூக் கான் வந்து இருக்காங்க. டுவெல்த் நியூஸ், சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி 2019 நடந்ததுல பிரெஞ்சு வீரரான கோரண்டின் மௌடேஜ் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. தேர்டீன்த் நியூஸ், கேரள மாநில முதல்வரான பினராயி விஜயன் வந்து திருவனந்தபுரத்தில் வாழ்க்கை அறிவியலுக்கான உயிர் 360 அதாவது பயோ 360 லைஃப் சயின்ஸ் பார்க் என்ற பூங்காவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஃபோர்டீன்த் நியூஸ், இங்கிலாந்து கால்பந்து அணியின் முன்னாள் கோல் கீப்பரான கோர்டன் பேங்க்ஸ் வந்து இறந்துட்டாரு. ஃபிஃப்டீன்த் நியூஸ், பிப்ரவரி 13 வந்து நம்ம உலக வானொலி தினமா கொண்டாடுறோம். இதோட கருப்பொருள் என்னன்னா, உரையாடல், சகிப்புத்தன்மை மற்றும் அமைதி என்பதாகும். இதோட இன்னியோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல வீடியோவுக்கு தமிழன் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.